ஒன்று காதல் பண்ணியது, உந்தன் கண்ணம் கிள்ளியது, அட இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேடைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே இந்த நெஞ்சில் நிற்கிறது. ஜாதி மல்லி பூவே, தின்ன வெண்ணிலாவே, ஆசை தீரவே, பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா, அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகமே. ஏ அம்மா நட்டம்மா, என்கிட்ட உட்காந்து இப்படி பேசி எவ்வளோ நாள் ஆயிட்டு. வேலைக்குன்னு ஓடுதியா, என் கூட இருந்து பேசுறது கூட கிடையாது. ஏன் நெட்டவள் இப்போ வேலைக்கு போனால் தானே உங்களை பார்க்க முடியும். வயசான அம்மா அப்பா இருக்காவ, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சுகர் வேலை கிடக்கு. மாசம் மாசம் மாத்திரைக்கே செலவாகுது. உன்னையும் பார்த்துக்கிடணும், பிள்ளையும் ஹாஸ்டலில் இருக்கா, அவளுக்கு பைசா அனுப்பணும்ல. வேலைக்கு போனாதே இதெல்லாம் நடக்கும். நீங்க வேலைக்கு போறதெல்லாம் நான் தப்பு சொல்லுங்க, ஏன் இப்படி உட்காந்து சிரிச்சு பேசி எவ்வளோ நாள் ஆயிட்டு. என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, அன்னைக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும், என் மேலே எவ்வளோ ஆசையாக பேசுவீங்க. இப்பெல்லாம் நான் என்ன பண்ணாலும் எரிஞ்சு எரிஞ்சு உழுதியே, சண்டை போடுதியே, திட்டுதியே. யான் நெட்டவடி, அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியாம இப்படி பாவம் போல இருப்பியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ இப்படி பாவம் போல இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பயும் ஒன்னும் தெரியாம இப்பயும் சோறாக்காம வீட்டு வேலை பார்க்காம இப்படி வெளியில எல்லாரும் கூட சுத்திட்டு கிடக்குது, எனக்கு ஒரு மாதிரி தெரியுது நெட்டவழி. ஏதாவது வீட்டு வேலை எதுவும் பார்த்துட்டு இருந்தா பரவாயில்ல. ஏங்க, காதல் பண்ணும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி மாறிடக்கூடாது, அப்படியே இருக்கணுங்கிறக்காக நான் இன்னும் ஒன்றும் தெரியாமல் இருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கோவப்படுது, ஏன்னா என்னங்க செய்ய, இப்போலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்கி. யாரு நெட்டவள்ளி சொன்னா ஒன்னு எனக்கு பிடிக்காதுன்னு? இப்பயும் ஒன்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நெட்டவள்ளி. அப்படியாங்க, என்ன பிடிக்குமாங்க உங்களுக்கு? யாம் டி நெட்டவள்ளி, ஒன்னும் பிடிக்காம இருக்குமா? நான் என்னைக்கு ஒன்னும் பிடிக்கல போவான்னு என்னன்னாலும் சொல்லியிருக்கேனா? தப்பு என்ன, கோவப்படுவேன், திட்டுவேன், ஒரு நேரம் ரெண்டு நேரம் அடிச்சிருக்கேன், எல்லாம் முன்னே விட்டுட்டு எங்கேயாவது போயிருக்கேன் நாட்டி. அப்படியாங்க நெட்டமாம்மா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி திட்டும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். என்ன நம்மளை இப்படி திட்டுதாவளே, நம்மளை பிடிக்காமல் போயிட்டேன்னு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் ஏதாவது சாப்பிட வேணும் தெரியலா, அப்புறம் அப்படியே சாப்பிட்டு படுத்துங்கிற ஒன்றும் தெரியாது. நெட்டமாம்மா, வெளியில் என்ன அழகாக மழை பெய்யுது என்ன, இதா ஏதாவது சூடாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். ஏதாவது வெளியில் போய் வாங்கிட்டு தரீலா? இட்டு எங்கள் அம்மா நல்லா பச்சை சுடுவா. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவ்வளோ அழகாக பச்சை சுட்டு தருவோம். நாங்கள் பக்கத்துலேயே இருந்து சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எத்தனை உள்ளே போகுதுன்னு கணக்கே தெரியாது. எங்கே அப்படியா, எங்கே சுட்டு தர சொல்லுங்க. போய் கேளு நெட்டவழி, எங்கள் அம்மா செஞ்சு தருவா. இங்கே நான் போய் கேட்டால் செஞ்சு தர மாட்டாங்க, நீங்கள் கேளுங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. சரி இரு, நான் எங்கள் அம்மகிட்ட போய் சொல்லுது என்ன. சரிங்க, சீக்கிரம் சுட சொல்லுங்க, வயிறு ஒரு மாதிரி இப்பயே சத்தம் போட ஆரம்பிச்சுட்டு. சரி நெட்டவழி, இரு நான் போய் சொல்லுதேன். எம்மா, ஏன் எப்போ கிழவிக்கு அழகாக பச்சை சுட தெரியுமாவில்ல, ஒரு நாள் கூட சுட்டி காமிச்சதில்ல. இந்த கிழவி கண்ணுலனாலும் காணிச்சிருக்கா, இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். எல்லா காயும் வாங்கிட்டு பச்சை மிளகா வாங்க மறந்துட்டோமே. இம்மா என்னம்மா செய்திய? ஏன் மக்களே சொல்லுப்பா, இந்த காய்கறி வேணுந்துச்சுப்பா, பச்சை மிளகா வேண்டாம் மறந்துட்டு அதான் பார்த்துட்டு இருக்கேன், வாங்கிட்டு வந்துட்டா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. அப்படியாம்மா, சரி சரிம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டு மக்களே சாப்பிட்டேன். நீ என்னப்பா அடுப்பு கறிக்கு வந்திருக்க, வயிற்றதும் பசிக்குதா, சோறு எதுவும் போட்டு தரவாப்பா, வயிற்று பசிக்கோ? இல்லம்மா சும்மா தாம்மா வந்தேன். அப்படியே மக்களே. அம்மா அப்பா இங்க. அவையே கிடந்து உறங்குதா மக்களே, சாப்பாடு சாப்பிட்டாவளா, உறக்க வருதுன்னு கிடந்து உறங்கிட்டு இருக்காவ. நான் இந்த காய்கறி கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு போய் வெளியில இருக்கலாம்னு அள்ளி வச்சுட்டு இருக்கேம்மா. ஏம்மா, நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பச்சை சுட்டு தெரியலம்மா, நீங்களே மாவாட்டி. ஆமா மக்களே. சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, சுட்டு தெரியலாமா இன்னைக்கு? ஆ சரி மக்களே, நீ கேட்ட அம்மா இல்லைன்னு சொல்லுவேன், என் பிள்ளை எவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செஞ்சு தாங்கன்னு கேட்காம நான் செய்யாம இருப்பேன், நான் செஞ்சு தரேன் மக்களே. நீ போ, அம்மா செஞ்சுட்டு கூப்பிடுதேன். ஆ சரிம்மா, நெட்டவிலையும் கூப்பிட்டு கொடுங்க என்னம்மா. ஆ சரி மக்களே, அவளுக்கும் சேர்த்துதான் சுடுவேன். ஆ சரிம்மா. ஏ எவ்வளவு வருஷாயிட்டு என் பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரி பச்சை சாப்பிட ஆசையா இருக்கு, சுட்டு தாங்கன்னு கேட்கான். எவ்வளோ நாளாயிட்டு இப்படிலாம் கேட்கவே மாட்டேன், இன்னைக்கு பிள்ளை ஆசையாக கேட்குது. மாவு அரைச்சி பச்சையை போட்டு கொடுக்கணும். என்ன வேற இல்லாமல் கிடந்து சீவியில் எழுப்பி விட்டு போய் வாங்கிட்டு சொல்லுவோம். எங்க எங்க எந்திங்க, பிள்ளைக்கு பச்சை வேணுமாங்க கேட்கான், ஒரு 2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வாங்கங்க, எண்ணெய் காலியாட்டு வீட்டில். என் பிள்ளை கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா, என்ன ஆசையாக கேட்கான் என் பிள்ளை. எத்தி சீக்கிரம் சீக்கிரம் சுடுங்க, தே சாப்பிட்டு முடிக்க போறேன், அடுத்த பிளேட்டு கொடுங்க, சீக்கிரம் சுடுங்க. இவ வேற ஏன் ஆத்திரத்தை கிளப்பிட்டு இருக்கா, என்ன சட்டி எடுத்து மூஞ்சில ஊத்திராம. எம்மா இப்பதான் சுட ஆரம்பிச்சீங்களா, வந்துட்டேனோ கரெக்டா? என்னது இப்ப சுட ஆரம்பிச்சீங்களாவா மக்களே? 4 மணி நேரம் ஆயிட்டு அடுப்பு பிடிச்சிட்டு, இப்ப வரைக்கும் எந்திக்கல. 4 மணி நேரம் ஆயிட்டு மக்களே. என்னம்மா 4 மணி நேரம் ஆகுதுங்க, 4 பச்சை தான் சுட்டு வச்சிருக்கிய, பச்சை இப்பதான் சுட ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, பச்சையும் காணோம். பச்சையே காணமா, இந்த பக்கத்துல உட்காந்து திரும்பி பாரு, அடுப்பு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு அசையாம அரவு மிஷின் மாதிரி அரை அரை அரைச்சு தள்ளிட்டு கிடக்கு. வயிறு போதும்தேன்னு சொல்லுதலான்னு பாரு, 1/6 வாழைக்காய் சுட்டுருக்கேன், 2 கிலோ மாவு காலியாயிட்டு, 2 லிட்டர் எண்ணெய் காலியாயிட்டு, இவன் இன்னும் காலியாகாம கிடக்கா. ஏம்மா நல்லா சாப்பிடுதா, அதுக்கு எதுக்குமா திட்டுதியோ, சாப்பிடுறதுக்குலாம் திட்டாதியம்மா.
நெட்டம்மா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன டேஸ்ட் தெரியுமா, அப்படியே சாப்பிட்டு சாப்பிட அப்படியா உள்ளே போய்கிட்டே இருக்கு பூ போல. நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், வயிறு நிறைய மாட்டேங்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி சுட சுட ஊதி ஊதி உள்ளே தள்ளதி அவ்வளோ ருசியாக இருக்கு. அத்தை அதுக்கு ஒரு சட்னி வச்சு தந்தாவது இருக்குங்க, என்ன அழகாக இருக்குது அந்த சட்னியோட சாப்பிட்டதுக்கு. நீங்கள் ரெண்டு தின்னு பாருங்களேன். தின்னு பாருங்களே வா, சட்னி எங்கே இருக்கு? அரைச்ச அடையாளம் கூட தெரியாமல் வலிச்சு சாப்பிட்டா. சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்க்கவா, அரைச்ச அடையாளம் கூட இல்லாமல் ஆக்கிட்டாவும் பண்டாட்டி. இம்மா சாப்பிட்டுட்டுமா, சாப்பிட விஷயத்துல திட்டாதியம்மா, இது வேலை பார்க்கல வேற இதுல என்னாலும் திட்டுங்கம்மா, சாப்பிட்டுட்டா சாப்பிட்டு போட்டுமா. ஆமா அதுக்கு ஒரு அளவு இருக்கு, நாம துட்டு துட்டு கொட்டிட்டு கிடக்க அவபாட்டு தின்னுட்டு கிடக்கா. நெட்டவள்ளி கடலமாவு அதிகமா சாப்பிடாதம்மா, வயிற்றுக்கு ஒரு மாதிரி பிடிக்காது, நல்லா இருக்காது பாத்துக்க. சரிங்க இதோட சாப்பிட்டு எந்திரிச்சிடுறேன். சரி வா மக்களே, இன்னும் ஒரு சீப்பு இருக்கு, சீவி போட்டு தர மக்களை சுட சுட நீ சாப்பிடு வா. கேட்டல ஆசையா? ஆ சரிம்மா. சட்னி கொஞ்சம் போல அரைக்கிட்ட மக்களே. இம்மா வேணாம்மா, நீங்க சுடுங்க பச்சியா, அவ்வளவு நல்லா இருக்குமா, பச்சி போதுமா. நெட்டவள்ளி கையில இருக்கிறத சாப்பிட்டுட்டு அதை வச்சுட்டு போக வேண்டாம். நெட்டம்மாக்கு சரி எப்ப நாளுதான் இது நடக்கும் ஆனு வச்சுக்குவோம். நெட்டம்மா வாங்க இங்க வந்து இருங்க. நெட்டம்மா ரெண்டு சாப்பிடுங்க. ஆறு மணி சாப்பிடு, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். ஆ சரி நெட்டம்மா.